யூடியூப் வாட்ச் பண்ணுற நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரெட் பிக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜனாதிபதியை சந்தித்து திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மட்டுமில்லாமல் காங்கிரஸ், சிபிஎம், சிபிஐ, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியை சார்ந்திருக்கக்கூடிய சட்டம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் ஜனாதிபதியை சந்திப்பதற்கு நேரம் கேட்டிருக்கிறோம். 31st தருவதாக செய்தி வந்திருக்கிறது. இன்னும் நேரம் உறுதி செய்யப்படலை. எப்படியும் 31st நிச்சயமாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி நிச்சயமாக போய் ஜனாதிபதிக்கு முறையிடுவார்கள். சட்டப்படி நடவடிக்கை நாங்கள் மேற்கொள்ளவிருக்கிறோம். நான் நேற்றைக்கே சொன்னேன், தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய புற்றுநோய் வருவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய குட்கா இந்த ஆட்சியில் போலீஸ் அதிகாரி உயரதிகாரியாக இருக்கக்கூடிய ராஜேந்திரனிடத்தை மாமூல் கொடுத்து, சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய விஜயபாஸ்கரிடத்தில் மாமூல் கொடுத்து விற்பனை செய்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் ஆதாரத்தோடு விற்பனை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கடைகளுடைய முகவரிகளோடு புகைப்படங்களோடு சட்டமன்றத்தில் காண்பித்தது உண்மை. ஆனால் இதுவரையில் அது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்காமல் 40 பிறகு நடவடிக்கை எடுப்பதற்கு என்ன காரணம் என்பதை நேற்றைக்கு நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். ஆக இப்பொழுது அது இன்றைக்கு கூட விற்றுக்கொண்டிருக்கிறது என்ற செய்தி வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த நிலையில் அவர்கள் நடவடிக்கை எடுப்பதாக எங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பி வைத்திருக்கிறார்கள். பேரறிவாளர்களுடைய விடுதலைக்காக நாங்கள் சட்டமன்றத்தில் குரல் கொடுத்து மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் தளபதியார் அவர்களையும் சந்தித்து இதற்கு ஆதரவு தர வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தியிருந்தோம். எங்களுடைய அந்த கோரிக்கையை அவர்கள் உடனடியாக சட்டமன்றத்திலும் பேசினார்கள், தொடர்ந்து சட்டமன்றத்துக்கு வெளியேயும் பேசினார்கள், கவன ஈர்ப்பு தீர்மானத்தையும் கொண்டு வந்தார்கள். இப்பொழுது பேரறிவாளன் அவர்கள் 30 பரோலில் தமிழக அரசால் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். இந்த நேரத்தில் பேரறிவாளன் விவகாரத்தில் சமரசம் இல்லாமல் குரல் கொடுத்ததற்காக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செயல் தலைவர் தளபதியார் அவர்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக 3 கட்சிகளின் சார்பில் நாங்கள் இந்த அறிவாலயத்தில் அவரை சந்தித்து உரையாடி நன்றி கூறினோம். அது மட்டுமல்லாமல் எம்ஜிஆர் ஐயா அவர்களுடைய 100 விழாவை முன்னிட்டு 10 நிறைவு செய்த ஆயுள் தண்டனை கைதிகளை தமிழக அரசு பொது மன்னிப்பின் கீழ் முன் விடுதலை செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை நாங்கள் ஏற்கனவே சட்டமன்றத்தில் பேசியதை அவருக்கு நினைவூட்டி இதற்கு ஆதரவாகவும் நீங்கள் குரல் கொடுக்க வேண்டும், செயல்பட வேண்டும், அறிக்கை தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தோம். நிச்சயமாக செய்வதாக உறுதியளித்திருக்கிறார்கள். மனநிறைவான ஒரு சந்திப்பாக இருந்தது. இந்த சந்திப்பு என்பது எப்படி பேரறிவாளருடைய விடுதலையிலே தமிழ்நாட்டு மக்கள் மகிழ்ச்சி அடைந்தார்களோ அதே போன்று 10 நிறைவு செய்த ஆயுள் தண்டனை கைதிகளுடைய விடுதலையிலும் எல்லோரும் மகிழ்ச்சி அடைவார் என்ற நம்பிக்கை இன்று ஏற்படுத்தியிருக்கிறது. இன்றைய பொதுவான அரசியல் நிலவரம் குறித்து நல்லெண்ண அடிப்படையில் பேசிக்கொண்டமே தவிர வேறு எதுவும் இல்லை சார், அதெல்லாம் இல்லை. இன்றைய பொதுவான அரசியல் நிலவரம் குறித்து மரியாதை நிமித்தமாக நாங்கள் பேசிக்கொண்டமே தவிர வேறு எதுவும் இல்லை சார். இந்த பாருங்க, நல்லெண்ண அடிப்படையில் அரசியல் நாகரிகம், தமிழர்களுடைய உயர்ந்த கலாச்சாரம், பண்பாடு இவற்றின் அடிப்படையில் நாங்கள் தளபதியார் அவர்களை சந்தித்திருக்கிறோம். எங்களோடு நல்ல முறையில் அளவலாவினார்கள், எங்களுடைய பணிகளை உற்சாகப்படுத்தினார்கள். மரியாதை நிமித்தமாக ஒரு தலைவர்களை சந்திக்கும் போது இன்றைய அரசியல் நிலவரங்களை பண்பாட்டு ரீதியாக பேசிக்கொள்வது வந்து இயல்பானது. அந்த அடிப்படையில் நல்ல விதமான நாங்கள் கருத்துக்களையும் பொதுநோக்கம் தமிழ்நாட்டுடைய நலன்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற, தமிழ்நாட்டுடைய வளங்கள், தமிழருடைய உரிமைகள், திராவிட இயக்கம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது குறித்து நாங்கள் தெளிவாக உறுதியாக நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம். திராவிட இயக்கத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு அவருக்கு இருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் சுட்டிக்காட்டியும் பேசினோம். அவரும் அதை மகிழ்ச்சியோடு புரிந்து கொண்டு தமிழ்நாட்டுடைய நலன்கள் வளங்களுக்காக சமூக நீதி, சமூக நல்லிணக்கம், மதச்சார்பின்மை இவற்றின் அடிப்படையில் செயல்பட்டு தமிழ்நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்பது குறித்து நாங்கள் அவரிடம் அளவலாவி பேசினோம். அவர் மிகுந்த உற்சாகத்தோடு இந்த கருத்துக்களை எல்லாம் அவர் வரவேற்று இந்த கருத்திலே தொடர்ந்து பயணிப்பதையும் எங்களிடம் கூறினார். பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் ஏற்கனவே தெளிவாக 3 கட்சியினுடைய நிலைப்பாட்டை 3 தலைவர்களும் சொல்லியிருக்கின்றோம். என்னவென்று சொன்னால், பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் திராவிட வேண்டும் என்று துடிக்கிறது, நீண்டகால செயல் திட்டத்தோடு களமிறங்கி இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் அவர்கள் அதிமுகவிலே பிளவை ஏற்படுத்தி
குளிர்காய்ந்து கொண்டிருக்கிறார் என்று நாங்கள் மூன்று கட்சிகளும் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் கடைசி கிராமத்தில் இருக்கக்கூடிய சாமானிய மக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். அதை நாங்கள் தெளிவாக உணர்ந்திருக்கின்றோம். தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் தான் ஆள வேண்டும், தமிழ்நாட்டை திராவிட கட்சிகள் ஆள்வதுதான் பாதுகாப்பானது என்பதிலே நாங்கள் மூன்று கட்சிகளும் உறுதியாக தெளிவாக இருக்கின்றோம்.